ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா அதே சமயம் ரொம்ப சூப்பர் யம்மியான ஒரு டிஷ்ஷை பார்க்க போறோம். அது என்ன பார்த்தீங்கன்னா, காடை முட்டை கிரேவி. இந்த காடை முட்டை கிரேவியை வந்து ரொம்ப ரொம்ப யம்மியா எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் வந்து இது பேசிக்காக வந்து ஒரு மண் சட்டியில் செஞ்சுருக்கேங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பட் நீங்கள் நார்மல் சட்டிலையும் போடலாம். நான் 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அவ்வளோ எண்ணெய் வேணாம்னா தாராளமாக குறைச்சிக்கலாம். 1 ஸ்டார் அனிஸ், 1 ஏலக்காய், 1 பட்டை, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வந்து ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இதோட 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2 கீறிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஏன் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன்னா, நான் சாதத்துக்காக செய்கிறேன். ஸோ சாதத்துக்காக நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, ஆயில் ஜாஸ்தியாக இருக்குன்னா தாராளமாக நீங்கள் 2 டேபிள்ஸ்பூன் ஆயிலில் இதே மாதிரி செய்யலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணலாம். நான் வந்து நல்லா இடித்த இஞ்சி பூண்டு தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட அரோமா இஞ்சி பூண்டு ஆட் பண்ணவுடனே அவ்வளோ அருமையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்ககிட்ட மண் சட்டி இல்லைன்னா ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இட்ஸ் வொர்த் தி பை. கண்டிப்பாக இதே டிஷ்ஷை நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் செய்கிறதுக்கும் மண் சட்டியில் செய்கிறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ 2 தக்காளியை வந்து இதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம். இப்போது நல்லா இது வதங்குறதுல தான் வந்து ஃபுல் ஃப்ளேவரும் அடங்கியிருக்கு. ஸோ நல்லா வந்து இந்த வெங்காயம் தக்காளி வந்து வதங்கி வரணும். இதுக்கு தேவையான உப்பு வந்து இப்போ ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், பட் எப்படியோ கிளிப்பிங்கில் அது மிஸ் ஆகுது. இப்போது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் 1:1 அந்த சதவீதத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே அது வந்து அப்படியே நமக்கு டெம்ட் ஆகுது. அந்த அளவுக்கு வந்து நம்ம கிரேவியும் அந்த குழம்பு மிளகாய்த்தூளும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு என்ன போட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டும் கிடைக்கும். சாதத்தோடு பிசைய அட்டகாசமான ஒரு காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் சப்பாத்தி தோசை கூட சாப்பிடலாம், பட் சாதத்துக்கு சூப்பர் எம்மியாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்க காடை முட்டையை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது காடை முட்டை தான் ஆட் பண்ணணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், தாராளமாக நீங்கள் சாதா முட்டையும் இதே மாதிரி பண்ணலாம். காடை முட்டையில் இருக்க எக்ஸ்க்ளூசிவான ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக முடிஞ்ச அளவுக்கு அதை சேர்த்து பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த டிஷ்ஷில் நீங்கள் காடை முட்டை சேர்த்துறப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. மேலே அப்புறம் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான சூப்பர் யம்மியான இந்த காடை முட்டை தொக்கம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் அட்லீஸ்ட் 1 பவுல் ஆஃப் ரைஸ் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்க இதோட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, நம்மளோட சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி.